ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இந்த காலை வேளையில உங்களை யாவருக்கும் நாங்கள் வணக்கம் வாழ்த்து சொல்லுகிறோம். கர்த்தநாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே முஞ்சானே ஜாவத சுபாஷன் கூறுத்தேவ. இப்ப கூட ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானித்து நாம் வேளையில கவனிக்கலாம். ஈ சமயத்தில் கூட தேவர் வாக்கியம் தியானிச்சு நம்ம கிளாஸ்களை ஆரம்பிச்சோம். யோபு 6:10 பகுதி இப்படியா சொல்லுகிறது. யோபுன புஸ்தகம் 6 அத்தனை வாக்கியம் 2 பாகை ரீதியாக இருந்தது. பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை. சதமல சுவாமி ஆக்ஞைகளை நான் துறந்து விட்டவன் அல்ல. ஆம் பிரியமானவர்களே, அவது பிரீத்தி உள்ளவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் என்ன எழுத்தாரு, ஆண்டவருடைய வார்த்தைகளை எனக்காக மட்டும் வைத்து நான் எனக்கு உள்ளே வைத்துக் கொட்டவில்லை. தேவரு வாக்கியங்களை தனக்கு மாத்திரம் இட்டுக் கொள்ளல, அதை மற்றவர்களுக்கு நான் அறிவித்தேன் என்று சொல்லுகிறேன். அதன் பேரொப்பரிக்கும் நான் தெளிவுபட்டேனோ என்பதாக எழுத்தாரு. ஆம் பிரியமானவர்களே, அநேக வேளைகளில ஒருவேளை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். அநேக சந்தர்ப்பங்களில் நாம் பாரம்பரியவாத கிறிஸ்தராக இருபது பிரசங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பிரசங்களை கேளுத்தலே இருபது ஒருவேளை பிரசங்கத்தின் குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். பிரசங்கத குருத்துக்களை நீங்க மாறிட்டுக் கொள்ளபோது ஒருவேளை அநேக பேர் பார்த்தா பிரசங்கம் வாழ்நாள் பூரா பிரசங்கத்தை எத்தனையோ 1000 பிரசங்களை கேட்டிருப்பார்கள். அவர் கொஞ்சம் வேலை நம்ம கவனிச்சதாதிரி தம் ஜீவிதாவதி காலங்களில் அவர் வாக்கியங்களை கேளுத்தலே இருப்பாரு. வாக்கியங்களை படித்துக் கொண்டு இருப்பார்கள், வாக்கியங்களை ஓதுத்தா இருப்பாரு. அதனால என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? அதிலிருந்து ஏனு பிரயோஜன பிரியரு? அவர் என்னன்றா, நான் மறைத்து வைக்கவில்லை அப்படின்னு நான் மற்றவர்களுக்கு அதை சொல்லி இருக்கிறேன். நானும் தொடர்ந்து விடல் இல்ல, பேரொப்பரிக்க தெளிச்சிட்டேனே. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் போது அதை நமக்காக எது நமக்காக சொல்லப்பட்டது என்று சொல்லி ஆறுதல் படுத்திக் கொண்டு வைப்பதற்காக அல்ல ஆண்டவருடைய வார்த்தை. அல்லி தேவர வாக்கிய பருவந்த சந்தர்ப்பத்தில் இது நனக்கு மாத்திரம் எழுப்பட்டது என்பதாக நம்ம ஆதரணை வந்து கொண்டு இருவதற்கோஸ்கர அல்ல தேவர வாக்கியா. ஏன் யோபை சுத்தி அக்னி வேலடித்து பாதுகாத்துக் கொண்டார்? யாக்கிய யோபன சுத்தில் அக்னி பேலி ஆக்கி அது காவலித்து அவன் நீதிமான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன் தேவர வாக்கியங்களும் பேரொப்பரிக்க தெளிச்சுவவனும். பிரியமானவர்கள், யார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன், யாரென்னா நீங்க யாருக்குன்னு ஆண்டர் பற்றி சொன்னீங்களா, ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா என்ன சொல்வார்கள்? அநேக சந்தர்ப்பங்களில் கேள்வாக யாருக்காவது தேவரை பற்றி எழுதுற, யாருக்காவது பிரார்த்தனை மாடிதுற என்பதை கேள்வாக அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று சொல்வார்கள். அதுக்கெல்லாம் எனக்கு யாவது யோகியத்தை இல்லை என்பதாக கேள்த்தாரு. அதனால என்ன பிரயோஜனம் பிரியமானவர்களே? அதிலிருந்து ஏனு பிரயோஜன பிரியரே? ஆனால் இங்க பாருங்க, நான் சொன்ன பரிசுத்தடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை என்றால் அர்த்தம் நான் மற்றவர்களுக்கு அதை சொல்லி இருக்கிறேன். அது நோடுவதாத சதமலை சுவாமி ஆக்ஞைகளும் நான் தொடர்ந்து விட்டவன் அல்ல என்பதாக எழுதாது, அதன் பேரொப்பரை தெளிச்சிதேன் என்பதாக அர்த்தம். அதனால் மட்டுமே தேவனுடைய வார்த்தைகள் பெருகும் போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இதில் இந்த தேவர வாக்கிய அருடுவாக ஜனரும் ஆசீர்வாதம் வந்து தாரு. ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது, ஜனருக்கு காய்விக்கு தொடுக்குத்தது. நான் மற்றவர்களை குறித்து நான் கரசனையோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது நாவு பேரொப்பரை வந்து கணிக்கிறது இந்த தேவர வாக்கியங்களை ஏழுவாக அந்த அது மூலமாக தேவன் நம்மையும் பாதுகாக்கிறார். அதர் முகாந்திரமாகி தேவரு நம்மன்னு காய்வோனாக நம்ம குடும்பத்தை அக்னி வேலையெடுத்து பாதுகாக்கிறார். நம்ம குடும்பங்களும் தேவரு அக்னி பேலியனாக்கி காய்த்தானே. பல வருஷங்களாக பிரசங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு படிக்கிற சகோதரனே சகோதரியே, அளவு வருஷங்கள் இந்த தேவர வாக்கியம் கேள்வி ஓதுத்தார் வந்த சகோதரனே சகோதரியே, இனிமேலாவது இன்னமேலாவது கேட்ட வார்த்தையை அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேருக்கா சொல்லுங்க. கேளுதந்த வாக்கியம் இப்பரும் மூவரிக்காவது தெளியப்படுத்தி அவருடைய வாழ்க்கை மாறும். ஆக அவர் ஜீவித்த மாறுபடுத்த, அப்பொழுது உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆக தேவரின் ஆசீர்வதித்தாரே, நம்ம ஜீவித்தம் மாறுபடுத்தது. கண்ணுகள் முடிய ஜெபம் பண்ணலாம். நாம் கண்ணுகளை நம்ம பிரார்த்திச்சோம். கிருபை லைசுவல்ல நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த வார்த்தைகளுக்கு நமக்கு நன்றி. கிருபை லைசுவ சம்பனாக இருக்கிற தேவரே சுந்தர வாக்கியோஸ்கர வாக்கி ஸ்தோத்ரா. யாரெல்லாம் வசனத்தை கேட்டு வெறும் தங்களுக்காக படித்துக் கொண்டிருக்காங்களோ இனிமேலாவது மற்றவர்களுக்காக அதை எடுத்து சொல்கிற மக்களாக மாற்றும். யாரெல்லாம் வாக்கியங்களும் கேள்விக்கொண்டு தமகோஸ்கரவாக இட்கொண்டு அதன் பேரொப்பருக்கு தெளியப்படுத்துவந்தே மாடு. அது மூலமாக யோபை ஆசீர்வதித்து போல அவர்களும் நீர் ஆசீர்வதியமான அத முகாந்திரமாக யோபையனும் ஆசீர்வாதம் வந்த ரீதியில் நீ மக்களும் கூட ஆசீர்வதிச்சு அவளை பாதுகாத்துக் கொள்ளும். அவரன் காய் ஏசுநாத் ஜெபிகளை பிதாவே, ஏசுநாமதி பிரார்த்தனை கேடு தந்தி. ஆமென். மே காட் பிளஸ் யூ.